நம்ம பரம்பரையிலேயே யாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவைன்னு கற்பனை ஓடி பண்ணி நீ ஆகிட்ட சாகிற வரை நீ தான் முதலமைச்சர் யார் சொல்கிறா அன்னி அன்னி சொல்லுது இந்த அம்மாவுக்கு வந்ததே பாரு கோவம் டேபிள் இருக்கிற சாப்பாட்டுக்கு பொருள் பூரா தலைக்கு வந்துச்சு குட்டை பாவாடையோட ஜெயலலிதாவுக்கு ஒரு கட் அவுட் எங்கள் முதல் படத்தில் குட்டை பாவாடையோட கீழே நாளுக்கு கீழே நீங்கள் பெரிய கட் ஒரு ஏ ஐம்பது அடி வைப்பாங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தை முடிவு செய்தவர்கள் இறுதி செய்தவர்கள் மரணம் அப்போலா ரெட்டிக்கும் சசிகலாவுக்கும் எம்ஜிஆர் சேர்த்து எத்தனை வருஷம் எண்பத்தி ஏழு சார் குருக்குழின் மருத்துவமனையில் எம்ஜிஆருடைய அந்த அறை இன்னும் பாதுகாக்கும் படம் வச்சு வெள்ளக்காரன் சாயம் போடுறாங்க அப்போலா ரெட்டி அறை உடனே இடித்து ரெனோவேஷன் பண்ணி அதை மாறி என்ன ஆச்சுன்னு தெரியல அவசரம் இந்த ஏன் இந்த அவசரம் இதே மறைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஊர் பங்களா இருந்தது ஸோ அதை காட்டிலும் அதிகமாக அவங்க கொடாநாட்டில் போய் ஓய்வெடுத்தே அதிகமாக விருப்பம் காட்டியிருக்காங்க அது என்ன காரணம் இல்லை கொடாநாடு வந்து ஒரு சில விஷயங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்களா இல்லை கொடநாடு என்பது ஜெயலலிதாவுக்கு மன அமைதியையும் ஒரு வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அது அது வந்து ஒரு ஆயிரத் ஆயிரம் ஏக்கர் சிறுதாவூர் வந்து சென்னையை ஒட்டி இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவுக்கு அரசியல் அழுத்தம் போயஸ்காரை சிறுதாவூர் இதை தாண்டி கொடநாடுக்கு போனால் அந்த அம்மா அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுபட்டுதான் நினைக்குது அந்த அம்மாவுக்கு பொழுதுபோகிறதுக்கு அது பல ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் அந்த அதுக்கு ஆங்கிலேயம் வச்சுருந்தான் அதுக்கு பேர் கிரேக்மோர் எஸ்டேட் கிரேக்மோர் எஸ்டேட்டு தான் கொடநாடு எஸ்டேட்டாக மாறிச்சு ஒரு மூன்று நான்கு மலைகளுக்கு நடுவில் தமிழ்நாடு கர்நாடகா பாடுறது ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு அங்கே ஒரு ஏரி இருக்குது இந்த இவர்கள் மலைக்கு உள்ள அந்த ஏரியில் படகு விடுவதில் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரியம் மீதி நேரம் பேட்ரி காரில் அம்மா எஸ்டேட்டுக்குள்ளே வரும் இது அந்த அம்மாக்கு விருப்பமான விஷயம் இது ஏறக்குறைய சென்னைக்கு சென்னையிலிருந்து ஏறக்குறைய ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்போ அரசியல் ரீதியாக எந்த விஷயமும் பேப்பரோ டிவியை பார்த்தா தான் தெரியும் நீங்கள் சென்னையோ சிறுதாவூர்லேயோ அரசு அதிகாரி இருந்துகிட்டே இருப்பான் ஆட்சி இல்லைன்னா கட்சிக்காரர் இருந்துகிட்டே இருப்பான் நீங்கள் கொடநாட்டில் அந்த போல் எந்த தொந்தரவும் அந்த அம்மாவுக்கு இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி அந்த அந்த காலகட்டத்தில் நாளே முக்கால் வருஷம் அந்த அம்மா இருந்த இடம் கொடநாடு எஸ்டேட் தான் ஏன்னா அரசியல் விட்டு அந்த அம்மா நாலே முக்கால் வருஷம் அதாவது எல்லா பேப்பரும் சென்னையிலருந்து ஃப்ளைட்டில் போயிடும் காலை முதல் விமானத்தில் போயிடும் அங்கேருந்து காரில் எடுத்துகிட்டு கொடநாடு போயிடுவாங்க எல்லா பத்திரிக்கையும் சென்னையிலேருந்து அதுதான் அந்த அம்மாவுக்கு அரசியல் தொடர்புனா அந்த பத்திரிகையை பார்த்து தெரிஞ்சு தான் பத்திரிக்கை அப்போ முன்னணி வார இதழ் பை வீக்லி எல்லா பத்திரிக்கையும் போயிடும் டிவி பொழுதுபோக்கு அடுத்து பத்திரிக்கை தான் அரசியல் தொடர்பு அதை தாண்டி யாரையும் அந்த அம்மா சந்திக்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டால் திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் தனக்கு உடன்படாத விஷயங்கள் பூரா நடக்குது தனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால் அந்த அம்மா இந்த அரசியல் வாழ்க்கையவே தவிர்த்துட்டாங்க போயிருக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த அம்மா முதலமைச்சராக வருது ராஜீவ் மரணம் தான் முதலமைச்சர் ஆக்குது அவன் முதலமைச்சராக பதவி பிரமாணம் போய் எடுத்துகிட்டு வருது அங்கே ஆளுநர் மாளிகையில் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் அவங்க அண்ணன் ஜெயக்குமாருடைய மனைவி விஜயலட்சுமி போய்ஸ் கார்டன் இருக்குது அந்த அம்மா ஓடி வந்து முதலமைச்சராக பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்க ஆளுநர் மாளிகையில் பிரமாணம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருது காலையில் சாப்பிட்றக்கு காலையில் சாப்பிடலை நேரத்துலேயே போயிடுச்சு வரும்போது டேபிள் முழுக்க ஸ்வீட்டு ப பலகாரங்கள் இட்லி இதோ எல்லாம் அந்த அம்மா செஞ்சு வச்சுருக்கு விரும்பி அந்தம்மா என்னென்ன சாப்பிடுமோ எல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து குங்குமத்தை நெத்தியில் வச்சு விஜயலட்சுமியே என்கிட்ட சொன்னது நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன் நான் எனக்கு எப்படி பழக்கனா என் பக்கத்து வீட்டுக்காரர் அங்கே மேனேஜர் சேகர் இறந்துட்டார் அவங்க வீட்டில் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக மேலாளராக இருந்தவர் நீங்கள் தீபாவையும் தீபக்கையும் தூக்கி வளர்த்தவர் சேகர்னு பேர் அவருக்கு ரெண்டு பெண்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யான்னு ரெண்டு பெண்கள் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி இப்போ அவங்க இப்போ இதில் இருக்காங்க பெருங்குடியில் பெருங்குடியில் இருக்காங்க இங்கே தான் இருந்தால் கோடம் இப்போ பெருங்குடி போயிட்டார் இறந்துட்டார் அவர் சேகர் அப்போ அவரு தான் எனக்கு அந்த அம்மாவை அறிவு பிடிச்சா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அவர் கூட போவேன் அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுச்சான் ஜெயலலிதா கட்டி பிடிச்சி மொ அவங்க அண்ணி முத்தம் கொடுக்குது முச்சு நெத்தியில் குங்குமத்தை வைக்கிது வச்சுட்டு சொல்லுது நம்ம பரம்பரையிலே யாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவைன்னு கற்பனை கூடி பண்ணி பார்க்கல நீ ஆயிட்ட சாகிற வரை நீ தான் முதலமைச்சர் யார் சொல்கிறா அன்னி அன்னி சொல்லுது இந்த அம்மாவுக்கு வந்ததே பாரு கோபம் டேபிள் இருக்கிற சாப்பாட்டு பொருள் பூரா தரைக்கு வந்துருச்சு அந்த டேபிளை கமுத்திருச்சு அப்போது முதலமைச்சர் நாற்காலி என்பது முள்கிரீடம் நம்ம அப்போயே முடிவு பண்ணுது அந்த அம்மா எப்போ என்ன நினைக்கிது அமைதியாக எங்காவது போய் வாழணும் நிறைய படிக்கணும் எந்த டென்ஷனும் தனக்கு வந்துடக்கூடாது சின்ன குழந்தையில என்ன நடக்குதுன்னா இந்த அம்மாவை அவங்க அம்மா சந்தியா குடி சினிமாவில் விட்டுருது அது விருப்பமே இல்லை அந்த அம்மாவுக்கு தங்கூட படித்த பள்ளி மாணவிகள் கல்லூரியெலாம் அந்த அம்மா போல சச்சிப்பா இருக்குது தான் அந்த அமெரிக்க எம்பசி இருக்கலாங்க படி படித்த பெண்கள் பூராமல் இப்போ சினிமாவுக்கு போயிட்டா அப்படின்னு எல்லாம் தொடர்பையும் துண்டிச்சுக்கிட்டாங்க நீங்கள் பள்ளி வயது என்பது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு வயது அதில் தான் நீங்கள் எந்த கவலை இல்லாமல் வாழக்கூடிய வயது இல்லையா அப்போவே அந்த பொண்ணு கவலை வந்துடுச்சு அதாவது ஒரு படம் எந்த படம் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அப்போ வந்து எல்லாமே மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வைப்பாங்க நடிகர் நடிகர்களுக்கு குட்ட பாவாடையோட ஜெயலலிதாவுக்கு ஒரு கட் அவுட் எங்கே முதல் படத்தில் குட்ட பாவாடையோட கீழே நாளை கீழே நீங்கள் பெரிய கட் அவுட் ஒரு ஐம்பது அடி வைப்பாங்க ஜெயலலிதாவுக்கு ஏதோ ஒரு சீனில் குட்ட பாவாடையோட ஒரு கட் அவுட் இதை பார்த்து பள்ளி தோழிகள் பூரா ஜெயலலிதாட்ட பேசுகிறதே நிறுத்திட்டாங்க ஏன் என்னடி நீ மவுண்ட் கட் அவுட்டில் பாதி நிர்வாணம் துடை எல்லாம் தெரியுது அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும் சினிமாவை தேடி விடுகிற நடிகைகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த இந்த பொண்ணு சினிமாவை வேண்ட வேண்டாம் அமைதியாக வாழணும்னு நினைக்கிது சின்ன வயசுலே நிறைய படிக்கணும் பெரிய அதிகாரி ஆகணும் அமைதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை அதை அவங்க அம்மா தான் என்னவாக்குது நடிகையாக்குது சசிகலாவும் நடராஜனும் சோ இதையும் பேசுகிற மணியை அரசியல்வாதியாகிறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுலேயும் விருப்பம் நிறைவேற்றப்படவில்லை வயசான பிறகும் விருப்பம் நிறைவேற்றப்படவில்லை இப்படி எல்லாமே சிந்தனைக்கு எதிரான செயல் தான் நடக்குது ஜெயலலிதாவுக்கு சாக வரை அதம்மா அதான் அந்த அம்மா அந்த அம்மா மூணு முறை ரிசல்ட் எழுதி கொடுக்குது எனக்கு இந்த கருமமே வேணாம் விட்டுருங்கடாங்கன்னு நடராஜன் வீட்டில் கைப்பற்றப்பட்டதெல்லாம் அப்படிதான் நடராஜன் சசிகலாவுக்கு அஞ்சு லட்சம் கூடி சம்பாதித்து கொடுப்பதற்காக தான் ஜெயலலிதாவை முதலமைச்சராக உலகால் வச்சுருந்தாங்க ஜெயலலிதா செத்தப்போ பாக்கெட் பால் தான் நீ பார்த்துருப்பீங்க டிவியில் எல்லாம் பார்த்தோம் பாக்கெட் பால் பார்த்திங்களா ஏழை வீட்டில் இருந்தால் கூட ஒரு சொம்பளை பாலை ஊற்றி ஊற்றுவான் வசதியானவன் சில்வர் டம்ளரில் ஊற்றி ஊற்றுவான் வெள்ளி டம்ளரில் ஊற்றி ஊற்றுவான் அதெல்லாம் பார்த்துருக்கோம் கடைசியாக பால் ஊற்றுறது சசிகலா என்ன பண்ணிச்சு பத்து ரூபாய்க்கு பாக்கெட் பால் வாங்கி பீச்சுன்னு அடித்து போச்சு பார்த்தோமா இது தான் மரணம் நமக்கு சொல்லுகிற பாடம் அப்போது அது சின்ன பொண்ணாக இருக்கும்போது அதான் வாழ்க்கை முதலமைச்சர் ஆன பிறகு அதான் வாழ்க்கை அந்தம்மா தொண்ணூற்றி ஆறில் சசிகலா விருப்பத்தின் பேரில் வளர்ப்பு மகன கல்யாணம் நடக்குது நூறு கோடி ரூபா செலவு அப்போ ஜெயலலிதா வீரப்பன ஜெயலலிதா போட்டு போட மாட்டாங்கண்ணா அது வந்து வருகூறு காட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியா அந்த அம்மா சொல்லுவது நான் தோற்று போனதுக்கு வீரப்பன்னு ஒரு காரணங்குது அட்டியானம் புட்டியானம் போட்டு நடமாடும் நகை கடை தேவாரம் அப்படியே பிஸ்டலை வச்சுட்டு பாதுகாப்பாக போவார் எதுக்கு முதலமைச்சர் நகைக்கு பாதுகாப்பு அப்போ இதுதான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை அப்போ கொடநாடு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதனால தான் அந்த அம்மா போவது என்பது கொடநாட்டில் தான் சிறிதா ஒரு அரசியல் கலப்பாகிப்போச்சு சிறிதா கொடநாடு எந்த வகையான அரசியல் கலப்பும் வராது ச டிவி பார்க்கும் பேப்பர் படிக்கும் சாப்பிடும் போட்டு ஓட்டும் பேட்டரி காரில் போகும் சாப்பிட்டு படுத்துடும் இதுதான் நாளே முக்கால் வருஷம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை பிடித்த இடம் அந்த கிரேக் மோர் எஸ்டேட்டாக இருந்து கொடநாடு எஸ்டேட்டாக மாறிய அந்த அம்மா உண்மையாகவே உயிரோடு இருந்தால் என்ன அங்கே அடக்க தான் சொல்லியிருக்கும் எங்கே மலையில் அது எப்போ மரணம் அடைஞ்சது எங்கே இப்போ ஏன் மரணம் அடைஞ்சதுன்னு அப்போல்லாம் ரெட்டிக்கு ஜெயலலிதாவுக்கு தான் தெரியும் ரெண்டு பேரை ரெண்டு பேருக்கு தான் ஜெயலலிதாவுடைய மரணத்தை முடிவு செய்தவர்கள் இறுதி செய்தவர்கள் மரணம் அப்போலாம் ரெடிக்குன்னு சசிகலாவுக்கு தான் தெரியும் இப்போ பற்றினா அங்கே தனிமையில் மட்டும் ஒரு ஒருத்தரால் த கழிக்க முடியாது இல்லையா கூட யாராக இருப்பாங்க சசிகலா தான் வேறு யார் இல்லை அவங்களும் இணையான தோழியாக இருக்கலாம் ஆனால் எத்தனை நாள் எத்தனை நாளுக்கு அவங்ககிட்டே பேசிகிட்டே இருக்க முடியும் இல்லை அவங்க அது தான் விரும்புனாங்க இதுக்கு நடுவில் ஒரு ப ப ப பத்து நாளுக்கு இருக்கா பாஞ்சு நாளுக்கு இருக்கா சந்திக்கிறவங்களை நம்ம அம்மா வ வ க கட்சி மாவட்ட செயலாளர்களை முன்னாள் மந்திரிகளை பறச்சுவை சந்தித்தாங்க இல்லை இப்போ அரசியலில் ஒரு சில எதிரிகளை சரி கட்டுற இடமாகவும் கொடாநாடு இருந்துருக்கா அவங்க காலத்தில் இல்லை அந்த அம்மாவுக்கு அரசியல் எதிரியே இல்லை அந்த அம்மாவுக்கு அரசியல் எதிரியே இல்லை அந்த அம்மா அரசியலே பண்ணலங்க தொண்ட பலம் தான் அரசியல் ஒரு கோடி தொண்டன் இருக்கிறான் அதுதான் அந்த அம்மாவுக்கு அரசியல் பலமே தவ எம்ஜிஆர் தொண்டாவன் ஜெயலலிதா தொண்டன் இல்லை எம்ஜிஆருடைய தொண்டு அவன் தான் அந்த கட்சியை காப்பாற்றுறான் யாரும் காப்பாற்ற வேண்டியது ஜெயலலிதா காப்பாற்ற வேண்டாம் சசிகலாவை நான் காப்பாற்ற வேண்டாம் நடராஜனை காப்பாற்ற வேண்டாம் ஓபிசிபி யாரும் காப்பாற்ற வேண்டாம் கோடி தொண்டன் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர் இவங்க மறைவுக்கு பிறகு இருக்கிற ஒரு மர்மம் அது என்ன மர்மம் சார் மர்மம் அந்தமாதிரி எப்போ செத்துது ஏன் செத்துது எங்கே செத்துது கொடநாட்டில் செத்துதா சாரி போயஸ்காரன் செத்துதா அப்போலோவில் செத்துதா செத்த தேதியை கூட உறுதியாக சொல்ல முடியலையே அப்போது இதில் நிறைய மர்மம் இருக்குது தான் நீங்கள் ஆறுமுகசாமி கமிஷன் ஆறுமுகசாமி கமிஷன் எதையுமே விசாரிக்கல ஆறு கமி அதிகாரமாக இல்லாத கமிஷன் அப்போலா ரெட்டியும் போல சசிகலாவும் போல அப்போ யாரை விசாரிக்கிறது ஏன் ஸ்கேவரு தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணவன் பக்கெட் எடுத்து பாத்ரூம் க்ளீன் பண்ணவனே விசாரிக்கிறது யா அப்போலா ரெட்டி தான் பெரிய குற்றவாளி அப்போலா ரெட்டியும் சசிகலா வந்தால் பெரிய குற்றவாளி ரெண்டு பேரையுமே ஆறுமுகசாமி விச ஆணையை விசாரிக்கலையே அவ யாரை விசாரிக்கிறது ரெண்டு பேரும் தான் மெயின் ரோல் ரெண்டு பேரும் தான் ஜெயலலிதாவுடைய மரணம் மரணம் மரணத்தை பற்றி பல ரகசியங்கள் தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறார் என்னை கூடாது யார் அப்போலோ அப்போலோ ரெட்டி அப்போது உனக்கு மடியில் கனம் இல்லைன்னா நீ நேராக என்ன என்ன சொல்லிவிட்டு போக வேண்டியதானே எம்ஜிஆர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு எண்பத்தி ஏழு செத்தார் குருக்குலின் மருத்துவமனையில் எம்ஜிஆருடைய அந்த அறை இன்னும் பாதுகாக்கப்படும் படம் வச்சு வெள்ளக்காரன் ஜாயம் போடுறாங்க இங்கே அப்போலா ரெட்டி உடனே இடித்து ரெனோவேஷன் பண்ணி அதை மாறி என்ன ஆச்சுன்னு தெரில அவசரம் இந்த ஏன் இந்த அவசரம் இதையும் மறைக்கலைங்கு தான் அர்த்தம் மறைக்கலைன்னு அவசரப்பட வேண்டிய அவசியம் இந்த ஜெயில இந்த இந்த ரூமில் தாயே வைத்தியம் பார்த்துச்சு இந்த ரூமில் தாயா இருந்தது இங்கே தான் உயிரை விட்டுச்சு இங்கே தான் ரெண்டு மாதம் இருந்தது இல்லையா அப்படி அறையே இல்லையே ஏன் அப்போலா ரெட்டி அவ்வளோ அதிகாரத்தில் இருக்கார் அதிக நீங்கள் ஏறக்குறைய அங்கே ஒரு அரசு நிலம் போலீஸு ஹவுசிங் போர்டு இடம் ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா அங்கேருந்து ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு மர்ம மரணத்துக்கு சசிகலா உதவி செஞ்சதுக்காக அண்ணாதிமுக அரசால் ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் அப்போலாம் நீட்டிக்கப்பட்டிருக்கு இதுதான் ரகசியம் மக்களுக்கு முட்டால் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறவ அதனால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் யாரும் கேட்க மாட்டான் எந்த போராட்டம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை பற்றி இந்த ஜெயலலிதாவோட மருந்தை பற்றி தொடர்பு ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க வீட்டிலேருந்து மயங்க நிலைகள் போனாங்க அது மயங்க மயக்கமாக அடைஞ்சாங்களா இல்லை மயக்கம் அடைக்கப்பட்டாங்களா இல்லை அதாவது அதில் பல ரகசியம் இருக்குது இந்த ரகசியங்கள் இந்திய உளவுத்துறைக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஏதாவது ஹேசியங்களை சொல்லாமே தவிர நம்ம சேட்டலைட்டில் வச்சால் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லை நான் வந்து ஐபி டைரக்டரும் இல்லை நான் வந்து சிபிஐ டைரக்டரும் இல்லை ஒரு அனுமானத்தை சொல்லாம தவிர முழு உண்மை தெரிந்தவர் சசிகலாவும் அப்போலா ரெட்டியும் தான் அப்போலா ரெட்டி சசிகலா ரெண்டு பேருக்கு முழு உண்மை தெரியும் அங்கே இருக்கக்கூடிய தோட்டக்காரர்கள் வே வேலைக்காரர்கள் நீங்கள் எஸ்பிஜி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் நீங்கள் அந்த அந்த நேரத்தில் அந்த அம்மாவை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வர்றாங்க எங்கள் அப்போலாவுக்கு அப்போ பாதுகாப்பு படையே வரல ஜெயலலிதாவை இப்போ நீங்கள் பாதுகாப்பதற்காக தான் இசட் ப்ளஸ் பாதுகாப்பு இல்லையா அப்போது நீங்கள் அந்த முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சி தலைவர் அல்ல முதலமைச்சர் முதலமைச்சரை பாதுகாக்கக்கூடிய இசட் ப்ளஸ் பாதுகாப்பு அனாதைய ஆம்புலன்ஸில் வருது அந்த அம்மா அனாதை போன மாட்டோம் அப்போது என்ன நடந்தது இந்திய அரசியல் இந்திய ஜனநாயகம் இந்திய தண்டனை சட்டம் சசிகலா விசாரிக்கலையே சசிகலாவை ஐஸ் பார்க்கில் போட்டு விசாரிச்சிருக்கணும் எப்படி முதலமைச்சர் அந்த அம்மா எப்படி மயக்கமாச்சு என்ன நடந்தது ஜனநாயகம் பலவீனமானது சட்டம் பலவீனமானது சமூகம் பலவீனமானது மக்கள் பலவீனமானது அதனால் இவர்களெலாம் தப்பிச்சிட்டான் அப்படியே அவ எடப்பாடி பதற்றப்படுறாரு போட்டு எப்போ வந்துருக்கணும் மூணு வருஷம் முந்தைய பதற்றப்பட்டுருக்கணும் இதனால் ஜெயிலுக்கு போயிருக்கணும் கன்வியூஸ் ஆகியிருக்கணும் ஏன் நடத்த முடியலையா ஆ சுதாகர் ஐச்சி தான் அந்த அத்தனை வழக்கையும் ஆவணப்படுத்தினார் அவர் அங்கேருந்து தூக்கிட்டாங்க ஏன்